வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அலகு 2 அத்தியாயம் 5 மூலதன சந்தை, இது வந்து 12 வகுப்பில் வணிகவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய வினாக்களுக்கான விடையில் தானே பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பயிற்சி: சரியான விடையை தேர்ந்தெடு. மூலதன சந்தை டேஸை வழங்குவதில்லை. பாருங்கள், குறுகிய கால நிதி. இதை நீங்கள் இதில் எழுதுங்க, டிக் பண்ணுங்கள். என்எஸ்இஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1992, இதுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். முதல் நிலை சந்தை என்பது பத்திரங்களை பிணையங்களை டேஸ் முறை வியாபாரம் செய்ய ஒரு சந்தையாகும். பாருங்கள், முதன்முறை, இதில் நீங்கள் முதன்முறைங்க தான் எழுதுங்க. மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் அவர், டேஸ் அவர் யார் பாருங்கள், மேலே உள்ள அனைத்தும் அது எல்லாமே ஆகும். ஏன்னா நீங்கள் குறிங்க. பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே டேஸ் ஆகும். பாருங்கள், இந்திய உடனடி பங்கு மாற்றம். இது நீங்கள் இதில் எழுதுங்க, இதை மார்க் பண்ணுங்கள். சரியா? அடுத்து குறுவினாக்கள். மூலதன சந்தை என்றால் என்ன? பக்கம் 27 வாங்க. பக்கம் 27 மூலதன சந்தை என்பது நிதி பத்திரங்களான பிணையங்கள் மற்றும் பங்குகளின் வர்த்தகத்தில் ஈடுபடும் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் கூடும் ஒரு சந்தையாகும். நீங்கள் இந்த 4 வரி மட்டும் குறிங்க. 1வது குருவினாக்கான ஆன்சர். சரி, ஓடிசிஐ சிறுகுறிப்பு வரைக பக்கம் 31 வாங்க. பக்கம் 31 பாருங்க, ஓடிசிஐ இது வரைக்கும் ஓடிசிஐனா என்றால் என்னன்னு போட்டிருக்கு. இதுக்கு அடுத்து தான் அவருடைய குறிப்பு. ஆனால் நீங்கள் முழுதும் நினச்சிங்க, குறிச்சிருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 2வது குருவினாக்கான ஆன்சர். மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார்? பக்கம் 28 பங்கேற்பாளர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்கள். அந்த 3 லைன் மட்டும் குறிங்க. 3வது குருவினாக்கான ஆன்சர். மூலதன சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? பக்கம் 28 விலை எவன் பிறகு அந்த 3 வரி எழுதிக்கிடுங்க. இது 4வது குருவினாக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினாக்கள். மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன? விளக்குக. பக்கம் 28-29 இதில் ஏதேனும் 3 கேட் இருக்குது பார்க்கலாம். பக்கம் 28-29 மூலதன சந்தையின் வகைகள் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் முதல்நிலை சந்தை, 2நிலை சந்தை, இதில் உங்களுக்கு 3 சந்தை தான் எழுத சொல்லியிருக்கு. 3 பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் முதல்நிலை சந்தையில் முதல் பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது, 3 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எழுதுனா போதும். 2 நிலை சந்தை வகையை மட்டும் எழுதுங்க, குறிப்பு வேண்டாம். சரியா? மூலதன சந்தையின் ஏதேனும் 2 பணிகளை விளக்குக. பக்கம் 29 வாங்க. பக்கம் 29 மூலதன சந்தையின் பணிகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 பணிகள் கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் வந்து 2 பணி தான் கேட்டிருக்கு. இதில் எந்த பணிகள் உங்களுக்கு முடியுமோ அதில் 2 பணி நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிடுங்க. நான் உங்களுக்கு குறித்து விடுறது முதல் பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணுறேன், குறித்து விட்டுறேன். சரியா? உங்கள் 10 பாயிண்ட் இருக்குது, அடுத்த பக்கமும் இருக்குது. பக்கம் 30 3 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் எது தேவையோ உங்களை மட்டும் நீங்கள் நினச்சிங்க, டிக் பண்ணிடுங்க. பக்கம் 3 ஏட்டுக்கடன் மற்றும் துணிகர முதல் வழங்கு நிறுவனங்கள் பற்றி விளக்குக. பக்கம் 30 பாருங்கள், துணிகர நிதி நிறுவனம் இந்த பாயிண்ட்டை குறிச்சிடுங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஏட்டுக்கடன் பாருங்கள், இது மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஏட்டுக்கடன் தரக முகமை, இது மார்க் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த பக்கத்தில் இருக்குது, 31 பக்கம் வரைக்கும் இருக்குது. இது நிறுவனம் ஆகும் வரைக்கும் போட்டு. இது 3வது சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து பெருவினாக்கள். மூலதன சந்தையின் சிறப்பியல்புகளை விவரிக்க. பக்கம் 28 வாங்க. பக்கம் 28 மூலதன சந்தையின் சிறப்பியல்புகள் இதிலிருந்து வாங்க. இந்த பாயிண்ட் அப்படி மார்க் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பெருவினாக்கு முதல் வினாவுடைய ஆன்சர். அடுத்து மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விவாதிக்க விளக்குக. பக்கம் 29 வாங்க. ஏதனா 5 பாயிண்ட் கேட்டிருக்கு. பக்கம் 29 மூலதன சந்தையின் பணிகள் இருக்குது. இது 10 பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு 5 பாயிண்ட் கேட்டிருக்கு. நீங்கள் எந்த 5 பாயிண்ட்னாலும் நினச்சிக்கலாம், நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் 10 பாயிண்ட்டே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன், நீங்கள் 5 பாயிண்ட்டை நினச்சிங்க, மார்க் பண்ணுங்கள். இது 8வது பாயிண்ட்டு, 9வது பாயிண்ட்டு, 10வது பாயிண்ட். சரியா?
அடுத்த கொஸ்டின், நிதி சந்தையின் பல்வேறு வகையான புதிய நிறுவனங்களை விளக்குக. ஏதேனும் 5 பக்கம் 30 இருக்குது, பக்கம் 30-31 இருக்குது. புதிய நிதி நிறுவனங்கள் இந்த தலைப்பில் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, 8 இருக்குது. நீங்கள் ஏதாவது 5 மட்டும் நினச்சிங்க, மார்க் பண்ணிடுங்க. அதாவது சிறுவினா, குருவினா, பெருவினா, சரியான விடை எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், மார்க் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.